தொடங்கினது என்னவோ வந்துட்டு சூப்பர் தொடக்கமாக தான் இருந்துச்சு. அதாவது சிவகார்த்திகேயன் கூட வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் தொடக்கத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கே போயிட்டாங்க. ஆனா முன்னணி நடிகையில் ஒருவராக அவங்க ஆகலங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் நம்மளுடைய சிவகார்த்திகேயன் கூட வந்து காக்கி சட்டை படத்தில் நடிச்சு மேலும் புகழ் பெற்றாங்க. இந்த ரெண்டு படம் என்னவோ வந்துட்டு நல்லா தாங்க ஓடிச்சு. ஆனால் அதை தொடர்ந்து அவங்க ஜீவா படத்தில் நடிச்சிருக்காங்க, மேலும் சில படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள் தாங்க தற்போது பிரச்சனை. ஏன்னா சிவகார்த்திகேயன் நடித்த படங்களை தவிர மற்ற படங்கள் எதுவுமே சரியா ஓடாது காரணத்தினால தற்போது இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. நடுவுலாம் இவங்களுக்கு தமிழ் படத்தில் வாய்ப்பே கிடைக்கல. காஷ்மீர் வழியாக வந்துட்டு இவங்களுக்கு மெயின் கேரக்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா காஷ்மீரால் நயன்தாரா நடிச்சதுனால நம்மளுடைய ஸ்ரீதிவ்யாவுக்கு அந்த இடத்துல ரோலே இல்லாத மாதிரியே இருந்துச்சுங்க. இதனால ரொம்பவே அப்செட் ஆயிருக்கு நம்மளுடைய ஸ்ரீதிவ்யா. தற்போது ரொம்ப சமீபமாக வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்துட்டு பல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், சில டைமில் கிடைக்கவே கிடைக்காது. இதை ஊடகங்கள் வந்துட்டு சொல்கிறது நம்ம பெருசா எடுத்துக்கவே கூடாது, நம்ம பாட்டு நம்ம வழியில போய்கிட்டே இருக்கணும். ஆனா நான் தமிழ் சினிமாவுக்கு வந்து இவ்வளவு படங்கள் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ் சினிமா விட்டு போறதுக்குள்ள வந்துட்டு நான் எப்படியாவது சூர்யா கூடயோ தனுஷ் கூடயோ கண்டிப்பா ஒரு படமாவது நடிச்சிடணும் அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஸ்ரீதிவ்யா செகண்ட் ஹீரோயின் சான்ஸ் எல்லாம் வர்றதை கூட வந்துட்டு அக்செப்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில எப்படி தனுஷ்க்கும் சூர்யாவுக்கும் வந்துட்டு ஹீரோயினும் ஆக முடியும் அப்படின்னு கூடம்பக்கத்துல இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்ரீதிவ்யாவோ என்னோட வாழ்நாள் ஆசையே அவங்க ரெண்டு பேர் கூட நடிக்கிறதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏக்கத்தோட சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.